எங்கள் வீட்டு சோலார் பேனல்ஸை பற்றி நான் ரெண்டு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு மக்கள் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. சோலார் பேனல்ஸ் இருக்கிறனால பகலில் ஓகே, நைட்டில் கரண்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? சம்மரில் சரி, அப்போ வின்டரில் பனி விழுந்தா, அதுவும் கூரை ஃபுல்லாக பனியாக இருந்தா பரவா அசிங்கம் பண்ணிருச்சுன்னா, மண் விழுந்துருச்சுன்னா காத்தடிச்சா பறந்துடாதா, ரிப்பேர் ஆனா கழுவு வேண்டாமா, மெயின்டெனன்ஸ் வாரண்டி எவ்வளோ செலவாகும்? சோலார் பேனல்ஸ் போட்டால் எத்தனை வருஷம் வரும்? எத்தனை பேனல்ஸ் போட்டிருக்கீங்க? கூரை ஃப்ளாட்டாக இல்லையே, சோலார் பேனல்ஸ் போட்டால் ஒர்க் அவுட் ஆகுமா? சோலார் பேனல்ஸ் இருந்தால் கரண்ட் போகாது, ஆனால் உங்கள் வீட்டில் எப்படி கரண்ட் போகுது? இப்படி பல இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் நம்மளோட சோலார் ஷார்ட்ஸ்க்கு மக்கள் கேட்டிருந்தீங்க. அதனால இதுக்கு எல்லாம் பதில் சொல்ற மாதிரி டீடைல்டா ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு வேற என்ன சொல்ல போறேன், சப்ஸ்கிரைப்.